இதில் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காற்றுக்கண்ண வேலி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட தாலி வந்து அந்து விழுந்ததுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து ட்ரெஸ்ஸு உடுத்தணும், அதே சமயம் தாலியை பிரித்து கோத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. அவங்க அம்மா வெண்ணிலாவோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாலியை பிரித்து கோத்து வந்து கட்டுறாங்க. அதை வெண்ணிலா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தன்னோட தாலி சூர்யா சாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, தன் தாலியை பிரித்து கட்டணும் அப்படின்னு இருக்குது. அப்போ யாருமே இல்லாத இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு தன் தாலியை எடுத்து ஃபோனில் அம்மன் படத்தை வச்சுக்கிட்டு அந்த தாலியை கழுத்தி வந்து கட்டுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, என் கழுத்தில் வந்து தாலி வந்து ஏறிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூர்யா சாருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நேத்தி வந்து கட்டினாங்க, பெரியம்மா வந்து கிண்டல் பண்ணினாங்க, உனக்கு வந்து புடவை வாங்கி கொடுக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா உனக்கு பெத்த மகன் கூட இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மஞ்சள் கலரில் புடவை வாங்கி கொடுத்தாரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்து ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஒரு சுடிதார் வந்து எடுத்து கொடுத்தாரு. நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து ஒரு சுடிதார் வந்து கொடுத்தாரு. உடனே அந்த சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா போட்டுட்டு காலேஜுக்கு வந்து வராங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வாசல்லே வந்து நின்று பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது போச்சு, ஏற்கனவே கிண்டல் பண்ணுவார். அதுவும் வந்து வாசல்லே நின்று ஃபஸ்ட்டு ஆளாக பார்த்துட்டாரு அப்படிங்கிறவாரு. ஒன்று பயங்கரம், நீ வந்து எனக்காக ஏதாவது ஒன்று செய்யும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வெண்ணிலா வந்து எதுவும் சொல்லலை, பேசாமல் வந்து போயிடுறாங்க. மனசுக்குள்ளே வந்து ஆசை இருக்குது, ஆனால் அதை வெளியில் வந்து காட்டலை. பிடிக்குதோ பிடிக்கலையோ, கழுத்தில் வந்து தாலி ஏறியாச்சு, அவங்க கணவன் அப்படின்னு ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கல. இன்னும் வந்து அந்த கோபம் வந்து மனசில் இருக்குது, போயிடுறாங்க. இப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பொறுத்துக்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.